எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம இந்திய நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெருமைக்குரிய பெண்மணியை பத்தி தான் பேச போறோம். அவங்க யாருன்னா சகுந்தலா தேவி. இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க யாருன்னா ஒரு இந்திய எழுத்தாளர், அதுக்கப்புறம் இவங்களை மென்டல் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்டல் கால்குலேட்டர் ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கணக்கு போடுங்க அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க அந்த கணக்கு போடுறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டாங்க, ஆன்சர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துப்பாங்க. இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் யோசிப்போம், யோசித்து நம்ம சொல்கிற ஆன்சர் கூட அப்பப்போ தப்பாக போகிற வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான். இதனாலேயே இவங்களை மனித கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. சகுந்தலா தேவி 1929 கர்நாடகாவில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற திறமையை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சகுந்தலா தேவிக்கு 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கார்ட் ட்ரிக்ஸ்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க வந்து இந்த கார்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணாங்க. அப்போ தான் அவங்க முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு 5வயசு இருக்கும்போது எந்த நம்பர் கொடுத்தாலும் கியூப் ரூட்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடித்து சட்டுன்னு ஆன்சர் சொன்னாங்க. பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, அதை வெளி உலகத்துக்கும் காட்டலாமே அப்படின்னு நினச்சி சகுந்தலா தேவியோட அப்பா வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சகுந்தலா தேவியோட 6வது வயசில் அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் அவங்க திறமையை நிரூபிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க யூரோப், நியூயார்க், யூஎஸ் அந்த மாதிரி சில இடங்களுக்கெலாம் போய் அவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதில் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, யூஎஸில் வந்து ஆர்தர் ஜென்சன் அப்படிங்கிறவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவோட ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அவர் வந்து சகுந்தலா தேவிக்கு இவ்வளோ திறமை இருக்குங்கிறாங்களே, அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமான நம்பர்ஸை கொடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள், ஒரு 8-டிஜிட் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடி, அப்புறம் ஒரு 9-டிஜிட் நம்பரை கொடுத்துட்டு 7th ரூட் கண்டுபிடி, இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு சகுந்தலா தேவி எப்படி ஆன்சர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க நோட்டில் அந்த ஆன்சர்ஸை வந்து காப்பி பண்ணி கூட முடிக்கல, அதுக்குள்ளே அவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1977 இப்படிலாம் ஒருத்தங்க கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு சதர்ன் மெத்தாடிஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து 23rd ரூட் ஆஃப் 201 டிஜிட் நம்பர், 201 டிஜிட் நம்பரோட 23rd ரூட் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இது அவங்க வந்து வெறும் 50 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட திறமை வந்து 1982 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க த வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்ஷுவல்ஸ், பசில்ஸ் டு பசில் யூ, இந்த வண்டர்லேண்ட் ஆஃப் நம்பர்ஸ், ஆஸ்ட்ராலஜி ஃபார் யூ, இந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் த வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்ஷுவல் வந்து இந்தியாவிலேயே ஹோமோசெக்ஷுவாலிட்டி பற்றி எழுதின முதல் புக்காக இருந்துச்சு. அப்புறம் ஆஸ்ட்ராலஜி ஃபார் யூ அப்படிங்கிற புக் வந்து அவங்க சிறந்த ஆஸ்ட்ராலஜராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிரூபிக்குது. அப்புறம் சகுந்தலா தேவிக்கு ஹியூமன் கம்ப்யூட்டருங்கிற பேர் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1915 பிபிசி லண்டன் சகுந்தலா தேவி கூட ஒரு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் சகுந்தலா தேவிக்கு ஒரு கஷ்டமான மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சகுந்தலா தேவி வந்து கம்ப்யூட்டர் வந்து தப்பான க்வெஸ்சனை கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிபிசி லண்டன் வந்து அதை மறுத்துட்டாங்க. அடுத்த நாளே வந்து பிபிசி லண்டன் சகுந்தலா தேவி கிட்ட கம்ப்யூட்டர் தாங்க தப்பாக சொல்லிச்சு, நீங்கள் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து சகுந்தலா தேவிக்கு ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பேர் கிடச்சிது. அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லணும்னா, அவங்க பரிதோஷ் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1979 வந்து சில பர்சனல் இஷ்யூஸ் காரணமாக அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அனுப்பமா பானர்ஜி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவ்வளோதாங்க நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்து புகழ்பெற்ற பெண்மணி சகுந்தலா தேவியோட கதை. சரிங்க, இவ்வளோ நேரம் நம்ம கதை கேட்டோம், கதை மட்டும் போதுமா பத்தாதுல? அந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன். சகுந்தலா தேவிக்கு வந்து கணக்கு போடுற திறமை இருந்துச்சு. அதே மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. சகுந்தலா தேவியோட தொடக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக அவங்க அப்பா இருந்தாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் சரிதான். இது நம்ம வாழ்க்கைங்க, அதை எப்படி வாழணுங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கணும். இதுதாங்க நான் சொல்ல வந்த கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சகுந்தலா தேவி பற்றி தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.